பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் கோட்டூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த ராயநல்லூர் மற்றும் புழுதிக்குடி ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையினால் விளைநிலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சோழிங்கநல்லூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வடகிழக்கு பருவமழையின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் கோட்டூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ராயநல்லூர் மற்றும் புழுதிக்குடி பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து புழுதிக்குடி அருகிலுள்ள சோழங்கநல்லூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி பாய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இன்னதாக இவர்களுக்கு திருவாரூர் மாவட்ட எல்லையான பாமணியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அதிமுக திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் கழக வழிகாட்டுதல் உறுப்பினரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பாசன நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சோழிங்கநல்லூரில் நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின்னர் தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் அருகே பெரிய கோட்டையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பிளாக் மூன் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் இளவரசன்.